ஹலோ வீவாஸ், அக்டோபர் 2ஆம் தேதி இரவு சரியாக 9:14 மணிக்கு சூரிய கிரகணமானது ஆரம்பமாக போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, கிரகண நேரத்தில் வெளியே போகின்ற பட்சத்தில் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர் வீச்சுக்களானது நம்முடைய தோலில் நேரடியாக படும்போது நமக்கு தோல் சம்பந்தமான சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது. அதே போல் கிரகணம் நிகழ்கின்ற நேரத்தில் நம்ம வானத்தில் அந்த கிரகணத்தை பார்த்திங்கன்னா நேரடியாக நம்முடைய கண்களால பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் கண் சம்பந்தமான சில பாதிப்புகளை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அது மட்டும் கிடையாதுங்க, புராணங்கள் ரீதியாக பார்க்கும்போது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் அதனுடைய நிழலானது பூமியின் மீது விழாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எளிமையாக சொல்லணும்னா, பாம்பு பார்த்தீங்கன்னா சூரியனை பழிவாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு அதிசயமிக்க இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணம் அப்படிங்கிறது அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கக்கூடுங்க. ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட கிரகணங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சில தாக்கங்களானது ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. ஜோதிடத்தில் கணித்த பல விஷயங்களானது அப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் உலக நாடுகளுக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதே போல ஏற்பட்டு இருந்தது. பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த சில விஷயங்களும் நடந்து இருந்துச்சு. இப்படி இந்த கிரகணத்திற்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன மேக்சிமமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காமலும் போயிருக்கலாங்க. ஸோ அந்த வகையில் தான் தற்போது இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குமா இல்லைன்னா கெட்டது நடக்க போகிறதா, மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தா அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்ன, மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக சிம்மராசிக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/10/2024 அமாவாசையோடு அன்றைய நாள் இரவு சரியாக 9:14 மணிக்கு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை சரியாக 3:17 மணிக்கு கிரகணமானது முடிவடைய போகிறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 4 நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது. எனவே இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னா கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித கிரக தோஷ பாதிப்புகளும் பாத்தீங்கன்னா நெருங்காது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிய கொடுங்க. காரியங்கள்ல சிம்மராசி நேயர்களுக்கு அனுகூலமானது உண்டாகும். பண வரவானது அதிகரித்து காணப்படுங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த விஷயமானது இழுபறியாக முடியும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எதிரிகளால் சில இடையூறுகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாக அதை நீங்க முறியடித்து விடுவீர்கள் என்று சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் 3வது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு குடும்பங்களில் எந்தவித பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை உங்களுக்குள்ளேயே பேசி சரி செய்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள்கிட்ட நீங்க கருத்து கேட்க வேண்டாங்க. அதன் மூலமாக பிரச்சனைகள் தீர்வதற்கு பதிலாக பெருசாக தான் ஆரம்பிக்குங்க. மேலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களுடைய வருகையால செலவுகளானது வீடுகளில் கொஞ்சம் ஜாஸ்தியாகுங்க. அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால பொறுமையாக இருக்க வேண்டும். வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாங்க. இளைய சகோதரர்களால் சில செலவுகளானது ஏற்படலாம்.
தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. தெய்வீக பயணம் சென்று வரலாங்க. இதன் மூலமாக ஓரளவுக்கு மன திருப்தியானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. எடுத்த காரியங்களில் அனுகூலமானது உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சொன்னாலுமே குடும்பங்களில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதே போல குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மூன்றாவது நபர்கிட்ட நீங்கள் எந்தவித கருத்துக்களையும் கேட்க வேண்டாங்க. அதே போல உங்களுடைய பிரச்சனைகளில் உறவினர்கள்ட்ட நீங்கள் கேட்காதீங்க. அதாவது உறவினர்களை உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நுழைக்க வேண்டாங்க. இதன் மூலமாக அவங்க ஒரு கருத்து சொல்ல, நீங்கள் ஒரு கருத்து சொல்ல, இருவருக்கும் இடையே மனஸ்தாபங்களானது இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் தவிர பிரச்சனைகள் குறைய போவது கிடையாதுங்க. ஸோ எந்த பிரச்சனை என்றாலுமே அதற்கு உங்களுக்குள்ளேயே, அதாவது யார்கிட்ட உங்களுக்கு பிரச்சனையோ அவங்க கிட்டேயே நீங்கள் பேசி சரி செய்து கொள்வது தான் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு கொண்டு நடந்துக்கோங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள், கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மறக்காம உங்களுடைய வீட்டையும் நீங்கள் சுத்தப்படுத்தி விட்டுருங்க. வீட்டை சுத்தப்படுத்தும் போது, வீட்டை கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த கழுவக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சைப்பழ சாரை கொஞ்சமாக கலந்து அதை நீங்கள் வீட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா மாப் போடுவது இல்லைனா வந்து வீட்டை சுத்தப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்க. பிறகு வீட்டை சுத்தப்படுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையும் சுத்தப்படுத்திட்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு பிறகு உங்களுடைய வீடுகளில் ஏதாவது புனித தீர்த்தங்கள் இருந்தால் அதை நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தெளித்து விடுங்க. எந்த தீர்த்தங்களும் இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு கிளாஸில் தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கோமியம் கிடைச்சா அந்த கோமியத்தையும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து வீடு முழுக்க தெளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக வீட்டில் ஏற்பட்டு இருந்த கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு நேர்மறையான சக்திகளானது வீடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைந்து இருக்குங்க. இதன் மூலமாக நமக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சிம்மராசி நேயர்களுக்கு வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாக நடந்து முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா முறியடிப்பீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இனி இந்த கிரகணத்திற்கு பிறகு அமைய போகிறது. தேவையான பணம் இருப்பதால செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் வருகை கொஞ்சம் உற்சாகம் தருவதாக இருந்தாலும் அவங்க மூலியமாகவே சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து அவங்க கிட்ட பழகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல நாட்களும் அமைய போகிறது. அதாவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும் அமைய போகிறது. அக்டோபர் 5, 9, 11 மற்றும் 13, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 2 இருந்து வரப்போகின்ற அக்டோபர் 16 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களை வைத்து ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய அமைப்பு எல்லாத்தையும் வைத்து கணித்த போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 4 மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அன்றைய தினத்தில் எல்லா விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சுபமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுக்கு சில சந்திராஷ்டிரம தினங்களும் இருக்குங்க. அக்டோபர் 15, 16 இரண்டு நாட்களுமே சந்திராஷ்டிரமம் என்பதால் கொஞ்சம் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்து நடந்துக்கோங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் எதையுமே பார்த்தீங்கன்னா பேச வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தான் பேசுவீங்க, ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு அவங்க அதில் ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அன்றைய தினத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்து விட்டாலுமே பாதி பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்துட்டு வர நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.